800 கோடி மக்கள் 100,000 ஆண்டுகள் வாழ்வதற்கு தேவையான ஆக்சிஜன் நிலாவில் இருக்கு அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது உண்மையா இல்ல பொய்யா அப்படின்னு வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். சமீப காலமா விண்வெளி ஆராய்ச்சி அப்படிங்கறது ஒரு முக்கிய ஆய்வு துறைகள்ல ஒன்னாக மாறியிருக்கு. தொழில்நுட்ப முன்னேற்றங்களால ஆதரிக்கப்படும் கண்டுபிடிப்புகள் மற்றும் ஊகங்கள் மனித வாழ்க்கைக்கு புதிய காட்சிகளை திறக்குது. இந்த முயற்சிகளுக்கு மத்தியில நிலாவில ஆக்சிஜன் உற்பத்தி செய்யறதுக்கான சிறந்த வழிய கண்டறிவதற்காக நிறைய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுகிட்டு வருது. அது என்ன, நிலா மட்டும்தான் நம்ம பூமிக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு சந்திரன். மற்ற கோள்களை கம்பேர் பண்ணும்போது நிலா மட்டும்தான் நம்ம பூமிக்கு மிக அருகில இருக்கு. இப்போது இந்த புதிய கண்டுபிடிப்பு அனைவரையுமே வியப்புல ஆழ்த்தி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நிலாவில் ஆக்சிஜன் இருக்கதாகவும் அந்த ஆக்சிஜன் 800 கோடி மக்களை நிலவில் வாழ வைப்பதற்கு தேவையான சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜனை தரக்கூடியது அப்படின்னு செய்தி வெளியாகி இருக்கு. 800 கோடி மக்கள் நிலாவில் 100,000 வருடங்கள் உயிர் வாழ முடியுமா, அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு நீங்க கேட்குற கேள்வி நியாயமானதுதான். 1960களில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் பல்வேறு விண்வெளி ஆராய்ச்சிகளை மனிதர்கள் செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. மனிதர்கள் நிலவில் வாழ்வதற்கான பிரச்சனைக்கு ஒரு தீர்வை விஞ்ஞானிகள் இப்போ கண்டுபிடிச்சிருக்கதா தெரியுது. சந்திரனுடைய பாறைகளின் அடுக்கு, இந்த அடுக்க ரெகோலித் அப்படின்னு அழைக்கிறாங்க. இது மனித உயிர்களை தக்க வைப்பதற்கு போதுமான ஆக்சிஜனை தன்னுள்ளேயே கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு புதிய ஆய்வு நம்பப்பட வேண்டுமானால் சந்திரனுடைய மேல் பரப்புல 8 பில்லியன், அதாவது 800 கோடி மக்களை சுமார் 100,000 வருடங்களுக்கு உயிருடன் வைத்திருக்க போதுமான ஆக்சிஜன் இருக்கு அப்படிங்கிறது தான் அந்த கண்டுபிடிப்பு. ஆனா விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஆக்சிஜன் நமக்கு நிலா வாயு வடிவுல கிடையாது, அது திட வடிவுல தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. திட வடிவுல இருக்கிறத நம்மளால நிச்சயமா சுவாசிக்க முடியாது இல்லையா. அதனால இதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஆராய்ச்சியாளர்கள் மனிதர்களுக்கு தேவைப்படும் ஆக்சிஜனை இந்த பாறைகள்ல இருந்து நிலையான முறையில பிரித்தெடுக்கும் வழிமுறைகளை தான் இப்போ கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சமீபத்திய கணிப்புப்படி விண்கல் தகவல் அறிக்கை செயின்ட் லூயிஸ் வாஷிங்டன் பல்கலைக்கழகத்தில இருந்து நிலவின் பாறை படிவத்துல 41 முதல் 45% வரை ஆக்சிஜன் உருவாக்க முடியும்னு சொல்றாங்க. நம்ம பூமியில ஏற்கனவே நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்க எலக்ட்ரோலிசிஸ் முறையில ஆக்சிஜனை பிரித்தெடுக்க முடியும் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. சந்திரன்ல இருந்து பயன்படுத்தக்கூடிய ஆக்சிஜனை பிரித்தெடுக்கிறதுக்கு விஞ்ஞானிகள் இந்த எலக்ட்ரோலிசிஸ் முறைய மேற்கொள்வதற்கான ஆராய்ச்சியை ஆரம்பிச்சிருக்காங்க. பூமியில உலோகங்களை அவற்றின் கனிம தாதுவில இருந்து பிரித்தெடுக்கிறதுக்காக இந்த எலக்ட்ரோலிசிஸ் முறை நமக்கு பயன்படுத்தப்படுது. இதுல ஆக்சிஜன் ஒரு துணை தயாரிப்பு தான். ஆனா சந்திரன்ல ஆக்சிஜன் தான் மனிதர்களுக்கு தேவையான முக்கிய பொருளாக இருக்கும் பட்சத்துல அதுல இருந்து கிடைக்கக்கூடிய மற்ற உலோகங்கள் பயனுள்ள துணை தயாரிப்பா இருக்கும்னு கூறப்படுது. நிலவுகளோட பாறையில வெறும் ஆக்சிஜன் மட்டும்தான் இருக்கு அப்படின்னா அது கிடையாது. நிலவுடைய பாறையில நிறைய அரிய வகை தாது வகைகளும் காணப்படுது. சந்திரனுடைய வளிமண்டலம் மிகவும் மெல்லியதாகவும் ஆக்சிஜனின் தடயங்களை மட்டுமே தான் கொண்டுள்ளது. இது பெரும்பாலும் ஹைட்ரஜன், நியான் மற்றும் ஆர்கான் ஆகியவற்றால ஆனது. இருப்பினும் பூமியில உள்ள பாறைகளை போலவே சந்திரனில் உள்ள ரெகோலித் தாது வடிவத்தில் கலந்த ஆக்சிஜனை கொண்டுள்ளது. அங்க சிலிக்கா, அலுமினியம் மற்றும் இரும்பு மற்றும் மெக்னீசியம் ஆக்சைடுகள் போன்ற கனிமங்கள், கடினமான பாறை தூசி சரளை மற்றும் மேற்பரப்பில் உள்ளடக்கிய கற்களில் வெவ்வேறு வடிவங்கள்ல காணப்படுது. மனிதர்கள் நிலவில் உயிர் வாழ இந்த முக்கிய மூலப்பொருள்கள் கட்டாயம் தேவைப்படும். நிலவின் பாறை படிவுகளில் காணப்படுற ஆக்சிஜன் நிச்சயமா எதிர்காலத்துல மனிதர்கள் நிலவில் வாழ்வதற்கான முக்கிய மூலப்பொருளாக இருக்கும்னு கருதப்படுது. சில மதிப்பீடுகள் திட்டமிட்டுள்ளபடி வந்தடையும் பட்சத்துல இது நிச்சயமா சாத்தியமாகும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இதன்படி நிலவில் எவ்வளவு போதுமான ஆக்சிஜன் இருக்கிறது அப்படிங்கறத ஆராய்ச்சியாளர்கள் இப்போ கணக்கிட்டு இருக்காங்க. 800 கோடி மக்கள் 100,000 வருடங்கள் என்ற கணக்குப்படி அது நிச்சயமா சாத்தியம் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அதன்படி ரெகோலித்தின் சராசரி ஆழம் நிலவில் சுமார் 10 மீட்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். அதுல இருந்து அனைத்து ஆக்சிஜனையுமே ஆராய்ச்சியாளர்கள் பிரித்தெடுக்க முடியும் அப்படின்னு நம்புறாங்க. அப்படி ரெகோலித்தில இருந்து ஆக்சிஜனை பிரித்தெடுக்கும் முயற்சி வெற்றி பெற்றுச்சு அப்படின்னா, சந்திரனுடைய மேற்பரப்புல 10 மீட்டர் ஆழம் வரை இருக்கும் ரெகோலித்தின் மூலமா பூமியில் உள்ள 8 பில்லியன் மக்களையும் நிலவில் ஆதரிக்க தேவையான போதுமான ஆக்சிஜனை அது வழங்கும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் ஆணித்தரமா நம்புறாங்க. சரி, இப்போ நிலவுல இருக்கிற பாறைகள்ல ஆக்சிஜன் மூலக்கூறுகள் இருக்கிறது 100% உறுதியாயிடுச்சு. அப்போ இது உண்மையிலேயே எந்த வருடத்துல நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அது கூட
கூடவே ஆக்சிஜனை பிரித்து எடுக்கிறதுக்கு என்ன திட்டம் வச்சிருக்காங்க, அது இப்போ ரெடியா இருக்கா அப்படின்னு வாங்க பார்க்கலாம். இந்த வருஷம் பெல்ஜியத்தை தளமாக கொண்ட ஸ்டார்ட் அப் ஸ்பேஸ் அப்ளிகேஷன் சர்வீஸ் எலக்ட்ரோலிசிஸ் மூலமா ரெகோலித்ல இருந்து ஆக்சிஜன் வெளியீட்டை மேம்படுத்தக்கூடிய 3 சோதனை உலைகளை தயாரிக்கும் பணியையும் அது கூடவே தங்களுடைய வேலையையும் தொடங்கிட்டாங்க அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த அணு உலைகள் வரும் 2025 ஆண்டுக்குள்ள நேரடியாகவே நிலவில் செயல்படும்படி அனுப்பப்படலாம்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த எலக்ட்ரோலிசிஸ் அணு உலை ஐரோப்பிய விண்வெளி ஏஜென்சியின் சிட்டு வள பயன்பாட்டு பணியின் ஒரு பகுதியாக செயல்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே செவ்வாய் கிரகத்துல மனிதர்கள் குடியேறதுக்காக பல்வேறு பணிகள் மும்முரமா செயல்பட்டுக்கிட்டு இருந்தாலும் இப்போ நிலவுல ஆக்சிஜன் இருக்கு அப்படிங்கறது நமக்கு ஒரு கூடுதல் போனஸ் அப்படின்னு தான் சொல்லணும். செவ்வாய் கிரகத்துக்கு பயணிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 7 மாதங்கள் கிட்ட ஆகுது. ஆனா நம்ம பூமியில இருந்து நிலவுக்கு பயணிக்கிறதுக்கு 7 மாதங்கள் தேவைப்படாது. ஒருவேளை இந்த பூமியில இருந்து நிலவுக்கு போற திட்டம் சாத்தியமாகும் பட்சத்துல மிக விரைவில் மனிதர்கள் நிலவுலையும் காலனிகள் அமைத்து மனிதர்களுடைய குடியேற்றத்தை அங்க தொடங்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. எது எப்படி இருந்தாலும் நிலவுல மனிதர்கள் குடியேறதையும் செவ்வாய் கிரகத்துல மனிதர்கள் குடியேறதையும் நிச்சயமா நாம பார்க்கத்தான் போறோம். நம்ம சந்ததிக்குள்ளேயே இந்த 2 நிகழ்வுகளுமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. விண்வெளி மற்றும் அறிவியல் சம்பந்தமான அதிக ஆர்வம் உள்ளவங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் 5 மினிட்ஸ் ஸ்பேஸ் இன் தமிழ்.